kisses. I'ma turn it up and then I'm gonna take it down. நார்மலாக இந்த ரேக் பார்த்தீங்கன்னா 1300 வரும். ஒரு அடியில் ரெண்டு பிளேட் வேணாலும் கொடுப்போம், ரெண்டு அடியில் மூணு பிளேட் கொடுப்போம். என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸும் நம்மளே கட் பண்ணி கொடுக்குறோம். நிறைய நண்பர்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய பிளேஸ் வந்து சென்னை கிடையாது, அவுட் ஆஃப் சென்னை வெளியே இருக்கும். அப்போ இந்த ஸ்டீல் ரேக்கை அவங்க வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்க முடியும்? ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோட பேக்கில் வந்து ஃபுல்லி வந்து ஸ்டீல் ராக்கு, அதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்டீல் ராக்கு பண்ணுற ஒரு கடையை தனியாக பிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் கே கே நகரில் 60 feet ரோடு அப்படின்னு சொன்னாலே தெரியும். அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாமான்கள் போட்டு விற்கிறதா, ஆஃபீஸ் டேபிள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அந்த நீங்கள் ரோட்டுக்குள்ளால நுழையும் போதே ஃபஸ்ட்டு கடை தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. கடையோட நேம் பார்த்தீங்கன்னா தாரிக் ஸ்டீல் ராக்கு. இந்த கடையை நான் எதுக்கு பிக் பண்ணேன் அப்படின்னா, இவங்க வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீல் ராக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்களே சேல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க, ரொம்ப சீப் ரேட்டுங்க. வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் என்னென்ன ஸ்டீல் ராக்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது, என்னென்ன கலர் வெரைட்டியில் இருக்குது, என்னென்ன ரேட்டு வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஹோல்சேலில் கூட ரேட்டு கம்மியாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டீல் ராக் வேணும் அப்படின்னா வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. இந்த ஷாப்போட ஓனர் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. ஆனால் உங்கள் பேர் அப்துல்லா. ஸோ இந்த இடத்துல நான் விசாரித்தேன், நீங்கள் தான் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் வந்து ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த ஷாப்பை பிக் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்களே சொல்லிடுங்க, இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது, லொக்கேஷன் நீங்களே சொல்லிடுங்க. கரெக்டாக கேகேஆர் 60 feet ரோடு, கேகேஆர் பஸ் டிப்போன்னு சொன்னால் யாருக்காவது கரெக்டாக தெரியும். ஓகே அண்ணா. ஸோ நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த ஸ்டீல் ராக்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஸ்டீல் ராக்கில் ஸ்டோரேஜ் ராக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ராக்ஸு, இதில் சூப்பர் மார்க்கெட் ராக்ஸு, அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். கிச்சன் ரேக்ஸு அந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்குது. நார்மலாக இந்த ரேக் பார்த்தீங்கன்னா 1300 வரும். ஆமாம், 1300. இதிலேயே இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது சூப்பர் மார்க்கெட் ரேக்ஸு, 1600 வரும். ஓகே, ஒரு 300 மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கும் மேலே 5 பிளேட் வச்சு வரதுன்னா அது சைஸுக்கு தகுந்த மாதிரி, ஒரு 8 ஹைட்டில் 7 பிளேட்ஸ் அந்த மாதிரினா 2900. குவாலிட்டி திக்னஸ் தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட எவ்வளோ ஹைட் வரைக்கும் நீங்கள் ரேக் ப்ரொவைட் பண்ணிட்டு? மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 feet வரையும் இருக்குது, பிளேட்டோடைய லென்த்து மினிமம் 4 feet வரையும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் வந்து ஒரு ரேக் ரெண்டு ரேக் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஓகே, நார்மலாக ரேட் போட்டு கொடுப்பீங்க. பட் ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் மோட்டிவில் பார்ப்பாங்க, ஹோல்சேலில் வாங்கணும்னு நினைப்பாங்க, 20-30-50 ரேக் வாங்குவாங்க ஸ்டீல் ரேக். அவங்களுக்கு வந்து ரேட் எப்படி, இதே ரேட்டா இல்லை கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை கம்மியாக கொடுப்போம். கம்மியாக கொடுப்பீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல போனோம் அப்படின்னா இதே ரேக்கு 5 வச்சு வர இதே ஸ்டீல் ரேக்கு அவங்க அதிகமாக ரேட்டு போட்டு விற்கிறாங்க. நம்மள்ட்ட வாங்கி வந்து எப்படின்னா சேல்ஸ் பண்ணுறாங்க, கடைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். நம்மள்ட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போய் அவங்க கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து சொந்த கம்பெனியாக வச்சு பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து ஹோல்சேல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. புரியுது. ஏன்னா அவங்களும் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக இவங்ககிட்ட வாங்கி அவங்க ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இல்லை அப்படியெல்லாம் வாங்க முடியாது, எனக்கு கம்மியான ரேட்டில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ரீட்டைலாக வாங்கணும் அப்படின்னாலும் இவங்க ஷாப்பை பிக் பண்ணி நீங்கள் கம்மியான ரேட்டு கூட வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இதில் வந்து நிறைய கலர் வேரியண்ட்டில் இருக்கானலாம் கேட்பாங்க, உங்ககிட்ட என்னென்ன கலர் வேரியண்ட்டில் இருக்குது? இதில் வந்து இப்போ ஆரஞ்சு போட்டிருக்கோம், இதுலேயே வந்து பர்பிள் இருக்குது, இதுலேயே கிரீன் நார்மலாக போகிறது. இல்லை வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், என்னென்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே தனித்தனியாக டெமோக்காக வச்சுருக்கேன் நாங்கள். இப்போ இந்த சைஸ் கேட்டாங்கன்னா அதில் எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ எல்லாமே ஆங்கில் போல்டு தட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவோம், அவங்க எடுத்துகிட்டு அவங்க அசம்பிள். இல்லை முடியலை அப்படின்னா மாற்றுறதுக்கு லேபர் வந்து வெளிலேருந்து வருவாங்க, அவங்க என்ன லேபரோ அதை கேட்டு அவங்க பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 5 போடணும்னா டேப் எடுத்து ஒரு 15 அளவு வச்சு ஒரு ஆங்கிலை மார்க் பண்ணி அதே மாதிரிக்கு இருக்கிற எல்லா ஆங்கிலையும் மார்க் பண்ணி போல்டு இப்போ தான் சிம்பிளாக மாட்டிடலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக மாட்டிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு இவ்வளோ ஹைட்டு தான் எனக்கு வேணும், இவ்வளோ ஹைட்டு தான் வேணும் அப்படின்னா கட் பண்ணி கொடுப்பீங்க? எல்லா சைஸுமே கொடுப்பேன் சார். ஒரு அடியில் 2 வேணாலும் கொடுப்போம், 2 மூணு பிளேட் கொடுப்போம். என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸும் நம்மளே கட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இன்னொரு டவுட்டு, நிறைய நண்பர்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய பிளேஸ் வந்து சென்னை கிடையாது, அவுட் ஆஃப் சென்னை வெளியே இருக்கும். அப்போ இந்த ஸ்டீல் ரேக்கை அவங்க வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்க முடியும்? அவங்க ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணால் கேஜி திக்னஸ்ஸு சைஸ் சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம அது கோட் போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொட்டேஷன் அனுப்பிவிடுவோம். அவங்க 4 இடத்துல கொட்டேஷன் கேட்டு நம்மளது யார் நம்மளது பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். சப்போஸ் அவங்க இங்கேருந்து வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் 400 கிலோமீட்ரு வெளியூரில் இருந்துலாம் வராங்க,
அவங்க இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாகும் சார்ஜஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடை ஃபுல்லாக ஒரு ஒரு 50,000 மெட்டீரியல் வாங்குறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டே 10,000-20,000 அந்த மாதிரி ஆயிரும். இதே நீங்கள் பார்சல் சர்வீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,000-1,500 அந்த கிலோமீட்டர்ஸ் அப்புறம் பொருளுடைய வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வரும் உங்களுக்கு பார்சல் சர்வீஸில். இப்போ 1,500-2,000 ரூபான்னு சொல்லும்போது எனக்கு இப்போ சிலவங்க வந்து ஒரு ராக்கு மட்டும் ஆர்டர் பண்ணுவாங்க அது பார்சல் சர்வீஸில் போட சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்களா 1,500-2,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி ராக்கை அவங்க வந்து பார்சல் சர்வீஸில் போட சொன்னால் அதுக்கு எந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க? அது ஒரு 300-400 ரூபா அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. நம்மள்கிட்ட வந்து பவுடர் கோட்டிங் மெட்டீரியல் இருக்குது, எம்எஸ்ல இருக்குது, ஜிஏயில் இருக்குது, குவாலிட்டி வைஸ் மெட்டீரியல் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த உதாரணத்துக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ராக்ஸ். இது பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்திங்கன்னு சொன்னிங்கன்னா 2,200 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் பர்பிள் கலர், இந்த பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா வெளியில் 2,200-2,500 விற்கிறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் ராக்ஸ் நம்மள்கிட்ட வாங்கினீங்கன்னா 1,600 தான். 1,006 இருக்குது, 1,002 இருக்குது, 1,100 இருக்குது. அது 5 பிளேட்ஸ் 6 ஃபீட் ஹைட்டு உள்ள ராக்ஸு. 3 லென்த்து வந்து 3 ஃபீட் இருக்கும், அகலம் வந்து 1 ஃபீட் இருக்கும், 5 பிளேட்ஸ் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன கலரில் இருக்குது? ஒயிட்டில் இருக்குது நம்மள்கிட்ட, பிளாக்ல இருக்குது, ஸ்டீல் கோட்டடில் இருக்குது, மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, நிறையா குவாலிட்டியில் இருக்குது நம்மள்கிட்ட. ஆமாம், கலர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பர்பிள், க்ரீனு. சில பேர் இந்த கலர் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம 2 நாள் டைம் கேட்போம், பவுடர் கோட்டிங்கில் போட்டு அவங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி கலர் போட்டு கொடுத்துருவோம். துணி வைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான பொருள் ஒன்னேகால் அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல பீரோ துணி வைக்கிறதுக்கெல்லாம் பீரோவில் வாங்கினா 8,000-10,000 ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேக்கு வாங்கி வச்சாங்க அப்படின்னா பீரோவில் இருக்கிற துணியை விட அதிகமாக துணி வைக்கலாம் கண்டிப்பாக. ஆமாம், 1,500 உங்களுக்கு அகலமான பொருளே வந்துடும். ஓகே, சூப்பர் சூப்பரண்ணா. ஸோ இந்த ஸ்ட்ரீட்லே உங்கள் கடையில் வந்து நான் அதிகமாக கலெக்ஷன்ஸ் பார்த்தேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஆளால் தான் கண்டிப்பாக கம்மி ரேட்டில் கொடுக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக உங்கள் கடையை நான் பிக் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஒர்க்காக கூட நம்ம பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கும் சொல்லியிருங்க இந்த கடையோட கரெக்டான லொக்கேஷன். ஆமாம், இது வந்து கேகே நகர் 60 ஃபீட் ரோட்டில் இருக்குது, சென்னை, சென்னை 78 கோட் நம்பரு. ஆமாம் ஆமாம், கேகே நகர் சென்னை 78. இது பஸ் டிப்போ பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் பஸ் டிப்போ கிட்ட வந்துட்டு கேகே நகர் பஸ் டிப்போனால் எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கும் உதயம் தியேட்டர் இருக்குது. நீங்கள் அங்கே வந்துட்டு கால் பண்ணால் கூட நம்ம லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடுவோம். இங்கே வந்து இந்த அண்ணாவோட மொபைல் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு விட்டுரும், நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் என்ன இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டீல் ராக் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சூப்பரான வீடியோ அதே மாதிரி. பை பாய்.